ரயில் பயணங்களில் மணப்பாறை முறுக்கு என்ற வார்த்தை கடந்து செல்ல கேட்டிருப்போம். கூடைகளில் குவிந்திருக்கும் பாக்கெட்களில் எண்ணெய் பிசுக்கின்றி கூரான ஓரங்களுடன் சுற்றி சுற்றி பிழியப்பட்டிருக்கும் முறுக்கு பல்லில் கடிப்பட்டவுடன் பரவசம் தரும். எத்தனை தின்றாலும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் மணப்பாறை முறுக்கின் ரகசியம் அதன் தண்ணீர் சுவைதான் என்கிறார்கள் முறுக்கு தயாரிப்பாளர்கள். இப்ப மணப்பாறைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முறுக்கு தான் டேஸ்ட். அந்த மணப்பாறை முறுக்குனா தண்ணி தான் ஸ்பெஷல். மாறுது, அதே சமயம் முறுக்கு மாவுலாம் வந்து நுணுங்கி போகுது. முதல்ல வந்து நிலத்தடி நீர்ல வந்துதான் நாங்க வந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணி முறுக்கு புளிகிறோம். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு தண்ணி டேஸ்ட் மாதிரி மணப்பாறை தண்ணி வச்சுதான் நாங்க முறுக்கு செய்யறோம். அதனாலதான் மணப்பாறைக்கு முறுக்கு டேஸ்ட். இப்ப என்னன்னா இந்த தண்ணி பிரச்சனைனால நாங்க வந்து மினரல் வாட்டர் காசு வாங்கி நாங்க திருப்பி முறுக்கு போட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகுது. விலை மணப்பாறையில் நிலத்தடியிலிருந்து கிடைக்கும் உப்பு தண்ணீர் தான் மாவுடன் சேர்த்து முறுக்கின் சுவையை அதிகரிக்கிறது. தற்போது மணப்பாறை முறுக்கு அதன் சுவையை இழந்து வருவதாக உற்பத்தியாளர்களை தெரிவிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மழையின்றி வறட்சியால் நிலத்தடி நீர் முற்றிலும் வற்றிவிட்டது. இதனால் லாரி தண்ணீரை கொண்டு மாவை பிசைந்து முறுக்கு பிழிகின்றனர். வழக்கமான நிலத்தடி நீரின் சுவை இல்லாததால் முறுக்கும் அதன் வழக்கமான சுவையில் இல்லை. இது மட்டுமின்றி முறுக்கு நிறம் லேசாக மாறுபடுவதுடன் எளிதில் நொறுங்கி விடுவதாகவும் முறுக்கு தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணீரும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளதால் போதிய லாபம் கிடைப்பதில்லை. இதனால் முறுக்கு தொழிலில் ஈடுபட்டுள்ள பலரும் வேறு வேலையை தேடி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.